அஸ்ஸுக்ருஃப் அலங்காரம். மொத்த வசனங்கள் 89. அலங்காரமான சொகுசான வாழ்வு பற்றி 34-35 வசனங்களில் கூறப்படுவதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. அத்தியாயம் 43 அஸ்ஸுக்ருஃப் அலங்காரம். மொத்த வசனங்கள் 89. மொத்த வசனங்கள் 89. அலங்காரமான சொகுசான வாழ்வு பற்றி 34-35 வசனங்களில் கூறப்படுவதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. ஹாமீம். ஹாமீம். வல்கிதாபில் முபீன். தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. நீங்கள் விளங்குவதற்காக அரபு மொழியில் அமைந்த குர்ஆனாக இதை நாம் ஆக்கினோம். وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌّ حَكِيمٌ. இது நம்மிடம் உள்ள தாயேட்டில் உள்ளது. இது உயர்ந்ததும் ஞானம் நிறைந்ததும் ஆகும். أَفَنَضْرِبُ عَنْكُمُ الذِّكْرَ صَفْحًا أَن كُنْتُمْ قَوْمًا مُسْرِفِينَ. நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்பதற்காக நாம் உங்களுக்கு அறிவுரை கூறுவதை விட்டு விடுவோமா? وَكَمْ أَرْسَلْنَا مِن نَبِيٍّ فِي الْأَوَّلِينَ. முன்னோர்களுக்கு எத்தனையோ நபிமார்களை அனுப்பியுள்ளோம். وَمَا يَأْتِيهِم مِن نَبِيٍّ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. அவர்களிடம் எந்த நபி வந்தாலும் அவரை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை. அவர்களை விட பலம் மிக்கவர்களை நாம் அழித்துள்ளோம். முன்னோர்களின் முன்னுதாரணம் சென்று விட்டது. وَلَئِن سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ خَلَقَهُنَّ الْعَزِيزُ الْعَلِيمُ. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால், மிகைத்தவனாகிய அறிந்தவனே இவற்றை படைத்தான் என கூறுவார்கள். الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون. அவனே பூமியை உங்களுக்கு தொட்டிலாக அமைத்தான், நீங்கள் வழிகளை அடைவதற்காக அதில் பல பாதைகளை அமைத்தான். والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون. அவனே வானத்திலிருந்து அளவுடன் தண்ணீரை இறக்கினான், இறந்த ஊரை அதன் மூலம் உயிர்ப்பிக்கிறோம். இவ்வாறே நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள். والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون. அவனே ஜோடிகள் அனைத்தையும் படைத்தான், கப்பல்களிலும் கால்நடைகளிலும் நீங்கள் ஏறி பயணம் செய்வதையும் உங்களுக்காக ஏற்படுத்தினான். لِتَسْتَوُوا عَلَى ظُهُورِهِ ثُمَّ تَذْكُرُوا نِعْمَةَ رَبِّكُمْ إِذَا اسْتَوَيْتُمْ عَلَيْهِ وَتَقُولُوا سُبْحَانَ الَّذِي سَخَّرَ لَنَا هَذَا وَمَا كُنَّا لَهُ مُقْرِنِينَ وَإِنَّا إِلَى رَبِّنَا لَمُنْقَلِبُونَ. நீங்கள் அதன் முதுகுகளில் ஏறி செல்வதற்காகவும், ஏறும்போது உங்கள் இறைவனின் அருட்கொடையை நினைப்பதற்காகவும், எங்களுக்கு இவற்றை வசப்படுத்தி தந்தவன் தூயவன், நாங்கள் இதற்கு சக்தி பெற்றோராக இல்லை, நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்வோர்
என்று நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காகவும் அவற்றை வழங்கினான். அவர்கள் அவனது அடியார்களில் சிலரை அவனில் ஒரு பகுதியாக ஆக்குகின்றனர். மனிதன் தெளிவான நன்றி கெட்டவன். أَمِ اتَّخَذَ مِمَّا يَخْلُقُ بَنَاتٍ وَأَصْفَاكُمْ بِالْبَنِينَ அவன் படைத்தவற்றில் பெண் மக்களை தனக்கு அவன் ஏற்படுத்திக் கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்வு செய்து விட்டானா? وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِمَا ضَرَبَ لِلرَّحْمَنِ مَثَلًا ضَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ அளவற்ற அருளாளனுக்கு எதனை கற்பனை செய்தார்களோ அது குறித்து பெண் குழந்தை குறித்து அவர்களில் ஒருவருக்கு நற்செய்தி கூறப்பட்டால் அவரது முகம் கருத்து விடுகிறது, அவர் கோபம் கொண்டவராகி விடுகிறார். அலங்காரம் செய்யப்பட்டும் வாழ்க்கை தெளிவாக எடுத்து சொல்ல தெரியாமலும் உள்ளவற்றையா வணங்குகின்றனர்? அளவற்ற அருளாளனின் அடியார்களான வானவர்களை பெண்களாக அவர்கள் கற்பனை செய்து விட்டனர். அவர்கள் படைக்கப்பட்டதை இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா? இவர்களது கூற்று பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். அளவற்ற அருளாளன் நினைத்திருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கியிருக்க மாட்டோம் என கூறுகின்றனர். இது பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அவர்கள் கற்பனை செய்வோராகவே தவிர இல்லை. அம் ஆதைனாஹும் கிதாபம் மின் கப்லிஹி ஃபஹும் பிஹி முஸ்தம்ஸிகூன் இதற்கு முன் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேதத்தை நாம் கொடுத்தோமா? அதை அவர்கள் இதற்கு ஆதாரமாக பற்றி பிடித்துக் கொண்டார்களா? بَلْ قَالُوا إِنَّا وَجَدْنَا آبَاءَنَا عَلَىٰ أُمَّةٍ وَإِنَّا عَلَىٰ آثَارِهِمْ مُهْتَدُونَ அவ்வாறில்லை, எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் நாங்கள் கண்டோம், நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளில் நடப்பவர்கள் என்றே கூறுகின்றனர். وكذلك ما أرسلنا من قبلك في قرية من نذير إلا قال مترفوها إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مقتدون இவ்வாறே எந்த ஊருக்கும் எச்சரிக்கை செய்பவரை நாம் அனுப்பும் போதெல்லாம் எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் நாங்கள் கண்டோம், நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள் என்று அவ்வூரில் சொகுசாக வாழ்ந்தோர் கூறாமல் இருந்ததில்லை. உங்கள் முன்னோர்களை எதில் கண்டீர்களோ அதைவிட நேர்வழியை நான் கொண்டு வந்தாலுமா என கேட்பீராக. எதனுடன் நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்களே என்று அவர்கள் கூறினர். فانتقمنا منهم فانظر كيف كان عاقبة المكذبين எனவே அவர்களை தண்டித்தோம், பொய்யென கருதியோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ
என்னை படைத்தவனை தவிர நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நான் விலகியவன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று இப்ராஹிம் தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்திடமும் கூறியதை நினைவூட்டுவிராக. وجعلها كلمة باقية في عقبه لعلهم يرجعون. இதையே அவரது வழிதோன்றல்களிலும் நிலைத்திருக்கும் கொள்கையாக்கினான், இதனால் அவர்கள் திருந்தக்கூடும். بل متعت هؤلاء وآباءهم حتى جاءهم الحق ورسول مبين. அவ்வாறு இல்லை, உண்மையும் தெளிவுபடுத்தும் தூதரும் அவர்களிடம் வரும் வரை அவர்களையும் அவர்களின் முன்னோர்களையும் அனுபவிக்க செய்தேன். அவர்களிடம் உண்மை வந்தபோது இது சூனியம், இதை நாங்கள் மறுப்பவர்கள் என கூறினர். وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. இவ்விரு ஊர்களில் உள்ள மகத்தான மனிதருக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்க கூடாதா என கூறுகின்றனர். أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. உமது இறைவனின் அருட்கொடையை அவர்கள்தான் பங்கிடுகிறார்களா? இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்க்கையை நாமே பங்கிடுகிறோம். அவர்களில் ஒருவர் மற்றவரை பணியாளராக ஆக்குவதற்காக சிலரை விட சிலரின் தகுதிகளை உயர்த்தினோம். அவர்கள் திரட்டுவதை விட உமது இறைவனின் அருள் சிறந்தது. لَجَعَلْنَا لِمَنْ يَكْفُرُ بِالرَّحْمَنِ لِبُيُوتِهِمْ سُقُفًا مِنْ فِضَّةٍ وَمَعَارِجَ عَلَيْهَا يَظْهَرُونَ وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفًا وَإِنْ كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ. மக்கள் ஒரே சமுதாயமாக ஏக இறைவனை மறுப்போராக ஆகிவிடுவார்கள் என்று இல்லாவிட்டால் அளவற்ற அருளாளனை மறுப்போருக்கு அவர்களின் வீடுகளின் கூரைகளையும் அவர்கள் ஏறிச் செல்லும் படிகளையும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் அமைத்து அவர்களின் வீடுகளுக்கு பல வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொள்ளும் கட்டில்களையும் அமைத்திருப்போம். இவையாவும் இவ்வுலக வாழ்க்கையின் வசதியாகும். இறைவனை அஞ்சுவோருக்கு உமது இறைவனிடம் மறுமை இருக்கிறது. எவர் அளவற்ற அருளாளின் அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், அவன் அவருக்கு தோழனாவான். அவர்கள் நல்வழியை விட்டும் மக்களை தடுக்கின்றனர், தாம் நேர்வழி பெற்றோர் எனவும் எண்ணுகின்றனர். حتى إذا جاءنا قال يا ليت بيني وبينك بعد المشرقين فبئس القرين. முடிவில் அவன் நம்மிடம் வரும்போது எனக்கும் உனக்கும் இடையே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் இருந்திருக்க கூடாதா, நீ கெட்ட தோழனாவாய் என்று அவன் ஷைத்தானிடம் கூறுவான்.
நீங்கள் அநீதி இழைத்ததால் இன்றைய தினம் உங்களுக்கு எதுவும் பயன் தராது, நீங்கள் வேதனையில் கூட்டாளிகள். أفأنت تسمع الصم أو تهدي العمي ومن كان في ضلال مبين நீர் செவிடரை செவியேற்கச் செய்வீரா, குருடருக்கும் தெளிவான வழிகேட்டில் இருப்பவருக்கும் நீர் வழிகாட்டுவீரா? فَإِنَّا نَذْهَبَنَّ بِكَ فَإِنَّا مِنْهُمْ مُنْتَقِمُونَ முகம்மதே, நாம் உம்மை மரணிக்க செய்து கொண்டு சென்று விட்டால் அவர்களை நாம் தண்டிப்போம். அல்லது அவர்களுக்கு நாம் எச்சரித்தவற்றை உமக்கு காட்டுவோம், நாம் அவர்கள் மீது ஆற்றல் உடையவர்கள். فَاسْتَمْسِكْ بِالَّذِي أُوحِيَ إِلَيْكَ إِنَّكَ عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி கொள்வீராக, நீர் நேரான பாதையில் இருக்கிறீர். وَإِنَّهُ لَذِكْرٌ لَكَ وَلِقَوْمِكَ وَسَوْفَ تُسْأَلُونَ இது உமக்கும் உமது சமுதாயத்துக்கும் அறிவுரை, பின்னர் விசாரிக்கப்படுவீர்கள். وَاسْأَلْ مَنْ أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ مِنْ رُسُلِنَا أَجْعَلْنَا مِنْ دُونِ الرَّحْمَنِ آلِهَةً يُعْبَدُونَ அளவற்ற அருளாளனை தவிர வணங்கப்படும் கடவுள்களை நாம் ஆக்கி உள்ளமா என்று உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதர்களிடம் கேட்பீராக. وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا إِلَى فِرْعَوْنَ وَمَلَئِهِ فَقَالَ إِنِّي رَسُولُ رَبِّ الْعَالَمِينَ நமது சான்றுகளுடன் மூசாவை ஃபிரௌனிடமும் அவனது சபையோரிடமும் அனுப்பினோம், நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதர் என்று அவர் கூறினார். فَلَمَّا جَاءَهُمْ بِآيَاتِنَا إِذَا هُمْ مِنْهَا يَضْحَكُونَ நமது சான்றுகளை அவர்களிடம் அவர் கொண்டு வந்தபோது அதை கண்டு அவர்கள் சிரித்தனர். وَمَا نُرِيهِمْ مِنْ آيَةٍ إِلَّا هِيَ أَكْبَرُ مِنْ أُخْتِهَا وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ எந்த சான்றை நாம் அவர்களுக்கு காட்டினாலும் அதற்கு முன் சென்றதை விட அது பெரியதாகவே இருந்தது, அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை வேதனையால் பிடித்தோம். وَقَالُوا يَا أَيُّهَا السَّاحِرُ ادْعُ لَنَا رَبَّكَ بِمَا عَهِدَ عِندَكَ إِنَّنَا لَمُهْتَدُونَ சூனியக்காரரே, உமது இறைவன் உம்மிடம் அளித்த வாக்குறுதி பற்றி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, நாங்கள் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினர். அவர்களை விட்டும் வேதனையை நாம் நீக்கிய போது உடனே அவர்கள் மீறுகின்றனர். وَنَادَى فِرْعَوْنُ فِي قَوْمِهِ قَالَ يَا قَوْمِ أَلَيْسَ لِي مُلْكُ مِصْرَ وَهَذِهِ الْأَنْهَارُ تَجْرِي مِنْ تَحْتِي أَفَلَا تُبْصِرُونَ فِرْعَوْنُ தனது சமுதாயத்தை அழைத்தான். என் சமுதாயமே, எகிப்தின் ஆட்சி எனக்குரியதல்லவா? இந்த நதிகள் எனக்கு கீழ் ஓடவில்லையா? விளங்க மாட்டீர்களா என்று கேட்டான். أَمْ أَنَا خَيْرٌ مِّنْ هَذَا الَّذِي هُوَ مَهِينٌ وَلَا يَكَادُ يُبِينُ இருந்தவரும் தெளிவாக பேச தெரியாதவருமான இவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? فَلَوْلَا أُلْقِيَ عَلَيْهِ أَسْوِرَةٌ مِّن ذَهَبٍ أَوْ جَاءَ مَعَهُ الْمَلَائِكَةُ مُقْتَرِنِينَ
இவருக்கு தங்க காப்புகள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது இவருடன் இணைந்து வானவர்கள் வரக்கூடாதா என்றும் கேட்டான். அவன் தனது சமூகத்தாரை அற்பமாக கருதினான். அவனுக்கு அவர்கள் கட்டுப்பட்டனர். அவர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தனர். அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது அவர்களை தண்டித்தோம். அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். முந்தி சென்றோராகவும் பின்வருவோருக்கு முன்னுதாரணமாகவும் அவர்களை ஆக்கினோம். وَلَمَّا ضُرِبَ ابْنُ مَرْيَمَ مَثَلًا إِذَا قَوْمُكَ مِنْهُ يَصِدُّونَ. மரியமின் மகன் உதாரணமாக கூறப்பட்ட போது அதை கேட்டு உமது சமுதாயத்தினர் கூச்சலிட்டனர். وَقَالُوا أَآلِهَتُنَا خَيْرٌ أَمْ هُوَ مَا ضَرَبُوهُ لَكَ إِلَّا جَدَلًا بَلْ هُمْ قَوْمٌ خَصِمُونَ. எங்கள் கடவுள்கள் சிறந்தவர்களா அல்லது அவரா என்று கேட்டனர். விதண்டாவாதம் செய்வதற்காகவே தவிர அவரை பற்றி அவர்கள் கூறவில்லை. இல்லை, அவர்கள் தீன் தர்க்கம் செய்வோரே. இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்னாஹு மதலன் லிபனீ இஸ்ரائيل. நாம் அருள் புரிந்த அடியாரை தவிர அவர் வேறில்லை. இஸ்ரேலின் மக்களுக்கு அவரை முன்னுதாரணமாக ஆக்கினோம். وَلَوْ نَشَاءُ لَجَعَلْنَا مِنْكُمْ مَلَائِكَةً فِي الْأَرْضِ يَخْلُفُونَ. நாம் நினைத்திருந்தால் உங்களுக்கு பகரமாக வானவர்களை பூமியில் வழித்தோன்றல்களாக ஆக்கியிருப்போம். وَإِنَّهُ لَعِلْمٌ لِّلسَّاعَةِ فَلَا تَمْتَرُنَّ بِهَا وَاتَّبِعُونِ هَذَا صِرَاطٌ مُّسْتَقِيمٌ. அவர் ஈசா அந்த நேரத்தின் அடையாளமாவார். அதில் நீர் சந்தேகப்படாதீர். என்னையே பின்பற்றுங்கள். இதுவே நேர்வழி என கூறுவீராக. وَلَا يَصُدَّنَّكُمُ الشَّيْطَانُ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُّبِينٌ. ஷைத்தான் உங்களை தடுத்துவிட வேண்டாம். அவன் உங்களுக்கும் பகிரங்க எதிரியாவான். وَلَمَّا جَاءَ عِيسَى بِالْبَيِّنَاتِ قَالَ قَدْ جِئْتُكُمْ بِالْحِكْمَةِ وَلِأُبَيِّنَ لَكُمْ بَعْضَ الَّذِي تَخْتَلِفُونَ فِيهِ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونَ. ஈசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது ஞானத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் முரண்பட்டதில் சிலவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என கூறினார். இன்ன அல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புகும் ஃஅபுதூஹ் ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம். அல்லாஹ்வே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எனவே அவனையே வணங்குங்கள். இதுவே நேர்வழி என்றும் கூறினார். فاختلف الأحزاب من بينهم فويل للذين ظلموا من عذاب يوم أليم. அவர்களிடையே பல்வேறு கூட்டத்தினர் முரண்பட்டனர். துன்புறுத்தும் நாளில் அநீதி இழைத்தோருக்கு வேதனை எனும் கேடு இருக்கிறது. هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون. அவர்கள் உணராத நிலையில் திடீரென்று அந்த நேரம் அவர்களிடம் வருவதை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. அந்த
الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون உற்ற நண்பர்களாக இருந்தோரில் இறைவனை அஞ்சி நமது வசனங்களை நம்பி முஸ்லிம்களாக இருந்தோரை தவிர மற்றவர்கள் அந்நாளில் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பார்கள். என் அடியார்களே, இன்று உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டீர்கள், மகிழ்விக்கப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் மனைவியரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون தங்க தட்டுக்களும் கிண்ணங்களும் அவர்களிடம் கொண்டு வரப்படும். அதில் உள்ளங்கள் விரும்புவையும் கண்கள் இன்புறக்கூடியவைகளும் இருக்கும். அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். وَتِلْكَ الْجَنَّةُ الَّتِي أُورِثْتُمُوهَا بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ இதுவே நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட சொர்க்கம். لَكُمْ فِيهَا فَاكِهَةٌ كَثِيرَةٌ مِنْهَا تَأْكُلُونَ அதில் உங்களுக்கு ஏராளமான கனிகள் உள்ளன, அதிலிருந்து சாப்பிடுவீர்கள். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அதாபி ஜஹன்னம காலிதூன் குற்றவாளிகள் நரக வேதனையில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிஸூன் அவர்களை விட்டும் தண்டனை குறைக்கப்படாது, அதில் அவர்கள் நம்பிக்கை இழந்திருப்பார்கள். وَمَا ظَلَمْنَاهُمْ وَلَكِنْ كَانُوا هُمُ الظَّالِمِينَ அவர்களுக்கு நாம் தீங்கு இழைக்கவில்லை, மாறாக அவர்களே தீங்கு இழைத்தனர். وَنَادَوْا يَا مَالِكُ لِيَقْضِ عَلَيْنَا رَبُّكَ قَالَ إِنَّكُمْ مَاكِثُونَ நரக காவலரான மாலிக்கே, உமது இறைவன் எங்கள் கதையை முடிக்கட்டும் என கேட்பார்கள். நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என்று அவர் கூறுவார். لَقَدْ جِئْنَاكُمْ بِالْحَقِّ وَلَكِنَّ أَكْثَرَكُمْ لِلْحَقِّ كَارِهُونَ நாம் உங்களிடம் உண்மையை கொண்டு வந்தோம், எனினும் உங்களில் அதிகமானோர் உண்மையை வெறுப்பவர்கள். أَمْ أَبْرَمُوا أَمْرًا فَإِنَّا مُبْرِمُونَ அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டுள்ளார்களா, நாமும் திட்டமிடுவோம். أَمْ يَحْسَبُونَ أَنَّا لَا نَسْمَعُ سِرَّهُمْ وَنَجْوَاهُمْ بَلَى وَرُسُلُنَا لَدَيْهِمْ يَكْتُبُونَ அவர்களது ரகசியத்தையும் அதைவிட ரகசியத்தையும் நாம் செவியுறவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்களா? அவ்வாறில்லை, அவர்களிடம் உள்ள நமது தூதர்கள் பதிவு செய்கின்றனர். قُلْ إِنْ كَانَ لِلرَّحْمَنِ وَلَدٌ فَأَنَا أَوَّلُ الْعَابِدِينَ அளவற்ற அருளாளனுக்கு சந்ததி இருந்தால் அவரை நானே முதலில் வணங்குபவன் என முஹம்மதே கூறுவீராக. سبحان رب السماوات والأرض رب العرش عما يصفون வானங்கள் மற்றும் பூமியின் இறைவனாகிய அர்ஷின் இறைவன் அவர்கள் கூறுவதை விட்டும் தூயவன். فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை மூழ்கி விளையாடுமாறு அவர்களை விட்டு விடுவீராக. وَهُوَ الَّذِي فِي السَّمَاءِ إِلَٰهٌ وَفِي الْأَرْضِ إِلَٰهٌ وَهُوَ الْحَكِيمُ الْعَلِيمُ அவனே வானத்திலும் இறைவன், பூமியிலும் இறைவன், அவன் ஞானமிக்கவன், அறிந்தவன். وَتَبَارَكَ الَّذِي لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا وعنده علم الساعة وإليه ترجعون
வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் அதிகாரத்துக்கு உரியவன், பாக்கியம் பொருந்தியவன். அந்த நேரம் பற்றிய அறிவு அவனிடமே உள்ளது, அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். ولا يملك الذين يدعون من دونه الشفاعة إلا من شهد بالحق وهم يعلمون. அவனன்றி அவர்கள் பிரார்த்திப்போர் பரிந்துரைக்கு உரிமையாளர்களாக மாட்டார்கள், அறிந்து உண்மைக்கு சாட்சி கூறியவரை தவிர. ولئن سألتهم من خلقهم ليقولن الله அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடமே நீர் கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள். எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர். என் இறைவா, அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத கூட்டமாக உள்ளனர் என்று அவர் முஹம்மது கூறுவதை அறிவோம். அவர்களை அலட்சியப்படுத்துவீராக, சலாம் என கூறுவீராக, பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.